கர்நாடகத்தில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியே ஆட்சியை பிடிக்கும் என லோக் நீதி சிஎஸ்டிஎஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டசபைக்கு இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி லோக் நிதி சிஎஸ்டிஎஸ் என்ற நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதில் சித்தராமையா முதல்வராக 34% ஆதரவு கிடைத்துள்ளது. ஆனால் பாஜகவால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் எடியூரப்பாவுக்கு வெறும் 14% ஆதரவே கிடைத்துள்ளது. இவருக்கு முன்பு குமாரசாமி 19% ஆதரவுடன் உள்ளார். அதே சமயம் யாரும் எதிர்பாராத அளவு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கணிசமான ஆதரவு காணப்படுகிறது. அதாவது 10% ஆதரவு கார்கேவுக்கு கிடைத்துள்ளது. சித்தராமையாவுக்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளதாக கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. எனவே இந்த கருத்து கணிப்பு முடிவு காங்கிரஸ் கட்சியை மீண்டும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்கும் பாஜகவின் கனவு தகர்ந்துள்ளது. பாஜகவுக்கு இரண்டாவது இடமே கிடைக்கும் என்றும் தேவேகவுடாவின் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சிக்கு 3வது இடம் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக காங்கிரஸ் அரசின் செயல்பாடு உள்ளிட்ட 4 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது.